ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம பார்த்துருக்க டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்க பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் ரிலேட்டடான சில வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நம்ம டாப்பிக்கு போகலாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போது இதை வந்து சுருக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒன் ப்ளஸ்ஸு ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ அப்பாடா டிவைட் டிவைட்ல போயிட்டு இருக்கங்க. சரிங்களா, இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து தான் நம்ம மேலே போகணும். ஓகேங்களா, முதல்ல இதை சுருக்கணும், இதை எடுத்துகிட்டு போய் அதில் போடணும், மறுபடியும் சுருக்கணும், அந்த வேலையை கொண்டு போய் போட்டு மறுபடியும் இதை சுருக்கணும்னு வரிசையாக தான் போயிட்டுருக்கணும். ஸோ முதல்ல இதை எப்படி சுருக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இங்கே போகிறதுக்கு. இங்கே பாருங்களேன், இப்போ டூ ப்ளஸ்ஸு த்ரீ பை ஃபோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்படி சுருக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிராஸ் மல்டிபிள். ஸோ இது என்ன பண்ணுவீங்கன்னா, ரெண்டு இன்ட்டு நாலு, சரிங்களா, அப்போ என்ன அது எட்டு ஆகும். எட்டு ப்ளஸ் த்ரீ எவ்வளோ, பதினொன்று. ஸோ அப்போன்னா பதினொன்று பை ஃபோர்னு எழுதுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போது. சரிங்களா, இதை எப்படி ஆரம்பிக்கலான்னு பாருங்கள். ஸோ ஒன் ப்ளஸ்ஸு ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ்ஸு ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ்ஸு. சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒன் ப்ளஸ்ஸு ஒன் பை த்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நீங்கள் சுருக்குவீங்க, முன்னாடி போட்ட மாதிரியே ஒன் இன்ட்டு த்ரீ, த்ரீ ப்ளஸ் ஒன் அப்போ ஃபோர், ஃபோர் பை த்ரீ. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணுங்க, ஃபோர் பை த்ரீன்னு வரணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா, எப்போவுமே பாருங்களேன், இங்கே ஒன் பை ஒரு வேல்யூ டிவைடட் பை ஒரு வேல்யூ தான் இருக்கணும். மறுபடியும் டிவைடட் பை ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது அப்படியே மேலே போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒன் ப்ளஸ்ஸு, சரிங்களா, ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ்ஸு, இந்த த்ரீ மேலே போச்சுனாக்கா த்ரீ பை ஃபோர்னு வரும். ஓகேவாங்க, இப்படி வரோங்க. இப்போ என்ன பண்ணலனா மறுபடியும் இதை சுருக்கணும். ஸோ அப்போ ஒன் ப்ளஸ்ஸு ஒன், ஸோ அப்போ ஒன் ப்ளஸ்ஸு ஒன் டிவைடட் பை, ஓகேவா. ஸோ இதை சுருக்கும் போது என்ன பண்ணலாங்க, ஒன்று இன்ட்டு நாலு, நாலு ப்ளஸ்ஸு த்ரீ, ஸோ செவன், செவன் பை செவன் பை ஃபோர்னு வரும். ஆனால் கீழே இருக்கிற ஃபோர் மேலே போயிடும்ல, அப்போ நான் டைரெக்டாகவே இங்கே ஃபோர் போட்டுறேன். ஸோ இங்கே செவன் பை ஃபோர்னு, இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபோர் இன்ட்டு, அதாவது ஒன் இன்ட்டு ஃபோர், ஃபோர் ப்ளஸ் த்ரீனா செவன், அப்போ செவன் பை த்ரீன்னு வரணுங்க. நான் என்ன பண்ணேன், அடுத்த ஸ்டெப்பை போய் த்ரீயை மேலே கொண்டு போகணும் இல்லையா. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணேன்னா, செவன் பை ஃபோருக்கு செவன் வச்சுட்டு ஃபோர் மேலே கொண்டு போயிட்டேன். ஓகேவாங்க. ஸோ அடுத்தது இதை மறுபடியும் சுருக்குங்க, ஒன் இன்ட்டு ஏழு ப்ளஸ்ஸு நாலு, ஸோ பதினொன்று, பதினொன்று பை ஏழு, அவ்வளோதாங்க, இதாங்க ஆன்சரு. ஒருவேளை அவங்க மிக்சடு ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னாக்கா, செவனுக்கு செவன் வச்சுக்கோங்க கீழே, பதினொன்றில் செவன் ஒன் டைம் இருக்கும், மீதி நாலு இருக்குது. ஸோ இது மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் கொஸ்டின் ஆன்சரில் பார்த்துக்கோங்க, இதோட நிறுத்தினா நிறுத்துருங்க, இல்லை மிக்சடு ஃப்ராக்ஷன் கேட்டுருந்தால் மிக்சடு ஃப்ராக்ஷன் வரைக்கும் வாங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.